ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கதிரவனுடைய ஃபேமிலி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்தவுடனே அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா ஜாலியாக வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடகி, பாட்டு கிளாஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்களுடைய குரலில் பயங்கரமான பாடல்கள், அதுவும் வந்து வரும்போதே வந்து அப்படியே பாட்டு பாடிட்டு வராங்க. ஸோ எங்கேயாவது தொலைஞ்சி போனால் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல, அந்த மாதிரி வந்து பாடிட்டு வேறு லெவலில் வராங்க. ஸோ வந்த உடனே எல்லாருமே அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து டேர்ம் பண்ணுறாங்க. அசீம் சூப்பராக விளாட்றீங்க அப்படின்றாங்க, விக்ரம் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஈக்குவலான கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கப்படுது. சமுதாயம் நல்லா காமெடி பண்ணுறீங்கன்றாங்க. ஷிவின் சூப்பர்மா, வணக்கம் பொண்ணு அப்படின்றாங்க. என்னது பொண்ணா, அது வேறு மாதிரி நினச்சிட்ருக்கு, நீ பொண்ணுன்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பக்கமாக. கடைசியாக அவர் பெட்டில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்க, கதிரவன் பாட சொல்கிறாரு, பாடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் நான் வந்து ஒரு வரியில் நான் வந்து உங்களை சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஸ்டார்டிங் வித் அசீம். ஸோ எடுத்தவொடனே அசீம் தான், அசீம்னா கம்பீரம் அப்படின்றார். ஹே, ஏடிக்கைனா தனித்தன்மை, ரட்சிதானா பொறுமை, விக்ரமன்னா தன்மை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு கேட்டகரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஷிவின்னா பொறுமை, மைனானா வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி, காமெடி அப்படின்ற மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கு கதிர்னா சிரிப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ஒரு டேக். மணிகண்டன்னா வந்து வலிமை அப்படின்ற மாதிரி நான் முதல் சொல்லும் போது பார்த்தா என்னடா அவர் கதிரோட அப்பா படத்தோட பேராக சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அசீமுக்கு கம்பீரம் சொன்னோடனே ஏடிக்கு எல்லோரும் வந்து பயங்கரமான ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க. என்னன்னா, ஏய் பரவாயில்லடா சூப்பராமம்மா அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லோரும் வந்து அசீம் வந்து பயங்கரமாக பாராட்டினா இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ எல்லாருடைய ஃபேவரட்டும் வந்து பார்த்திங்கன்னா அஸ் அ கேம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கண்டிப்பாக நம்ம அசீம், அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது, ஓகேங்களா. பட் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும், அது என்ன அப்படின்னா அசீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் வித் ஷிவின். ஸோ என்னடா அது ஷிவின் கூட அப்படின்றீங்களா? ஆமாம், ஆக்சுவலாக அவங்க கிளம்பி ரெடியாக இருக்கும் பொழுது ஏடிக்கு வந்து ஒரு பாட்டு பாடுவார். அப்போ ஷிவனை பற்றி அசீமுடைய அந்த பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஷிவன் தான் அப்படி டபுள் மீனிங் பண்ணுவாங்க, பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, டப்பா பெருத்தன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இறங்கி இப்போ அசீமும் வந்து ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஏன் அதை பண்ணுறார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கை தட்டுற அந்த செய்கையாக இருக்கட்டும், சாரி சொல்லுங்க சாரி அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கலாய்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நின்றுக்கிட்டு திரும்பி காக்கா காக்கானு கத்துறது. ஸோ புல்லிங் லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை புல்லிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுற்றி வந்து ஏடி கே கதிரவன் அசீம் மற்றும் மணிகண்டன் எல்லாம் சேர்ந்து ஷிவினை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓட்டிகிட்ருக்காங்க. ஷிவினுக்கு அங்கேயே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, கண்ணெலாம் கலங்கிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க. எத்தனையோ பார்த்துருப்பாங்க அவங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நடந்து வரும் பொழுது ஷிவினை வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் நக்குன்னு சொல்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசீம் வந்து கொஞ்சம் எல்லை மீறி போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நிஜமாகவே தவிர்க்கணும், இது வந்து ரொம்ப ஒரு பேடாக வெளியே வந்து கண்டிப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்துருக்கலாம் அசீம். ஸோ கூட இருக்கலாம் யாருமே வந்து கண்டிக்க மாட்டுறாங்க. விக்ரமன்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்கார், எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டுறாரு. ஸோ எதுவுமே வந்து பேச மாட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மிக மிக ஒரு தவறான விஷயம். ஸோ ஃபன் பண்ணலாம், ஃபன் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தவங்களை வந்து ரொம்ப பாடி ஷேம் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த அவங்களுக்காக பாட்டு பாடுங்க, இப்போ கதிரை வச்சு அவங்கள வச்சு நீங்கள் கலாய்க்கிறீங்க பாட்டு பாடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து ஏஞ்சி பாடி லாங்குவேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஏடிக்கையை கட்டி பிடிச்சி ஆ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. அசீம் கிட்டேருந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான், அது சும்மா கோவம் தான் பண்ணுவார் அப்படின்றது. பட் ஃபன்னுக்காகியும் இவ்வளோ கீழே இறங்கி போகிறது அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.